அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்து மாநில வானிலை அறிக்கை பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்று காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக ஐந்து மணிக்கு இந்த வானிலை அறிக்கையை பதிவு செய்து வருகிறேன் இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்தியில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கான காலை வானிலை அறிக்கையை பார்க்கலாம் முதலில் வானிலை அமைப்பு அரபிக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவி வருகிறது அதாவது தாழ்வு பகுதின்னு சொல்லலாம் தீவிரம் சற்று குறைந்து இருக்கிறது மேலும் வங்கக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சியானது தொடர்ந்து அதே இடத்துல நெடித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அந்த சுமத்ரா கடல் பகுதியை ஒட்டி தெற்கு அந்தமான் நிக்கோபுர தீவு கடல் பகுதியை ஒட்டி அந்த காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது இதன் காரணமாக நம்மளுக்கு வந்து தற்போது பதினேழாம் தேதி வரைக்கும் மழை இல்லாமல் ஆகும் அதாவது காற்று சுழற்சி வங்கக்கடலில் இருந்தால் கூட அது நகர்வு வந்து அதாவது மேற்கத்திய இடையூறு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இது நம்மளுக்கு வந்து ஒரு இடையூறாக இருக்குது ஆகையினால இந்த காற்று சுழற்சி வந்து அது நகர விடாது அதாவது இந்த மேற்கத்திய இடையூறு இருக்கிறது காரணத்தினால இது வந்து நகராது எப்பயுமே குளிர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சிஸ்டம் வடக்க போகாது அனைத்துமே குமரிக்கடல் வழியாக தான் வரும் அது குமரிக்கடல் பகுதினா இந்திய பெருங்கடல் பகுதிகள் அதாவது இந்திய பெருங்கடல் பகுதி வழியாக பசிபிக் பெருங்கடலுக்கு போகும் இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ வங்கக்கடல் பகுதியில் சுமத்ராவை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் நிக்கப்புறத்தீவு பகுதியை ஒட்டிய கடல் பகுதியில் இது வந்து காற்று சுழற்சி வந்து நிலை வருகிறது இது வந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து பதினைந்தாம் தேதி அல்லது ஒரு பதினாறாம் தேதி வாக்கில் அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வாக்கில் நம்மளுக்கு வந்து அது தீவிரம் அதிகரித்து ஒரு தாழ்வு பகுதியாக மாறி பின்னர் பதினேழு பதினெட்டு இலங்கையை ஒட்டி வரும் பத்தொம்பது இருபது தென் தமிழக குமரிக்கடல் பகுதியை ஒட்டி வந்து பின்னர் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கிழக்கு திசை காட்டு நீர்ப்பின் காரணமாக மழையை உண்டாக்கும் மழையை கொடுக்கும் வகையில் அமையும் அதாவது அந்த பதினேழாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு வறண்ட வானிலை தான் இருக்கும் அதிகமான குளிர் இருக்கும் அதாவது மாலை இரவு நேரங்களில் அதிகமான குளிர் இருக்கும் அதிகாலை நேரத்துலையும் அதிகமான குளிர் இருக்கும் இந்த சீசனுக்கான குளிர்ங்கிறது வந்து இந்த ஆண்டு மிக அதிகமாக இருக்கும்னு ஐஎம்டி சொல்லியிருக்கிறாங்க ஐ இந்தியன் வானிலை ஆய்வு மையம் மற்றும் உலக வானிலை ஆய்வாளர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பெய்ய வேண்டிய மழையளவுகள் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக பதினேழாம் தேதி பதினேழாம் தேதியிலேருந்து மழை ஸ்டார்டிங்காகவும் நம்ம ஒரு தேதியை குறிப்பிட்டிருந்தோம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை பதினேழுலேருந்து தொடங்கும் வெப்பச்சலன இடிமலையாக தொடங்கும் பின்னர் பருவமழையாக மாறி பெய்யும் நம்மளுக்கு வந்து முதல்ல பதினேழாம் தேதி தொடங்குறது வந்து வெப்பச்சலன இடிமலையாக கடலோரம் முழுவதுமே தொடங்கி பின்னர் உள் மாவட்டத்துக்கு வரும் அதே போல் பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதி பார்க்கல பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதியில் அதாவது தாழ்வு பகுதியோ அல்லது ஒரு தாழ்வு நிலையோ அல்லது ஒரு காற்று சுழற்சியோ நம்ம அந்த இது அளவுக்கு தீவிரமாக வரும்னு நம்ம சொல்லணும்னா அது வந்து அங்கே அந்த டயத்தில் என்ன இருக்குது ரி சென்ட் டிஸ்டர்பன்ஸ் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த நகரம் விடும் அங்கே ஒரு கட்டுப்பாட்டாளராக அது வந்து அங்கே கட்டுப்பாட்டாளராக இருந்து கொண்டு இதை நகர விடாமல் இருக்கிறது நகர செய்யாமல் இருக்கிறது இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குது இப்போ தான் தெஞ்சின கடலை பகுதியிலேருந்து கொஞ்சத்து கொஞ்சம் சாதகமான சூழலுங்கிறது வந்து உருவாகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து சிஸ்டங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை கடல்சார் அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது இப்போ தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பிலிப்பைன்ஸ் மலேசியா சிங்கப்பூர் தைவான் இந்த பகுதிகளிலிருந்து தொடர்ந்து இப்போ தான் சிஸ்டங்கள் நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த சிஸ்டங்களே வந்தாலும் அதிகபட்சமாக தென்னம்பலத்திற்கு தான் முதல் இரண்டு நிகழ்வுகள் நல்ல மழையை கொடுக்கும் மற்றபடி அது டெல்டாவிற்கு ஓரளவுக்கு நல்ல கனமழையை கொடுக்கும் அதாவது ஓரளவுக்குனால் தெருந்தமிழத்தை விட சற்று குறைவாக மழையாக இருக்கும் தெருந்தமிழத்தில் அதிகமானால் உங்களுக்கு கம்மியான கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் அதே நேரம் வட ஒரு மிதமான மழை அல்லது சற்று கனமழையாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் மழையானது இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம வடகிழக்கு புறமலைக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்குமல்லவா ஆகையினால் நம்மளுக்கு வந்து உருவாகக்கூடிய நிகழ்வுகள்லாம் தென் தமிழக கடற்கரை வழியாக குமரிக்கடற்கரை வழியாக பயணிக்கும் குமரிக்கடல் பகுதிகள் வழியாக பயணிக்கும் போது கண்டிப்பாக கிழக்கு திசை காற்றுங்கிறது வந்து எங்கே இருக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை அந்த டெல்டா நாகப்பட்டினம் வேதாண்யம் முதல் இங்கே நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் கேரளாவுடைய திருவனந்தபுரம் வரைக்கும் தொடர்ந்து கிழக்கு திசை காற்றுங்கிறத வந்து பலமாக ஈர்த்துக்கிட்டு இருக்கும் கேரளாவுடைய கொச்சின்னு சொல்லலாம் இப்போ கேரளாவுடைய கொச்சின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இப்போ வந்து தொடர்ந்து கிழக்கு திசை காற்றுங்கிறத வந்து வந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு அன்னைக்கு என்ன நிகழ்வு இருக்குதுன்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ காற்று சுழிச்சி அப்படி அமைந்தால் குமரிக்கேடல் பகுதியில் அமைந்தால் தொடர்ந்து கிழக்கு திசை காற்றை ஈர்க்கும் ஈர்க்கும் வகையில் நம்மளுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை ஸ்ட்ராங் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் பட்சத்தில் கிழக்கு திசை காற்று வருகிறின் காரணமாக கடலில் இருக்கக்கூடிய ஆவியாகிய நீரை மேகமாக கொண்டு வந்து நிலப்பகுதிக்குள்ளே தரையில் வந்து கொட்டும் இதுதான் அமைப்பு அப்படிங்கும் போது இதை சாதகப்படுத்த காற்று சுழற்சி வந்து தொடர்ந்து அந்த சொல்லிச்சி வந்து காற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும் கிழக்கு திசை காற்றை ஈர்ப்பதன் காரணமாக நம்மளுக்கு வந்து வரக்கூடிய பதினேழாம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த தேதிகளில் அதிகம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த இருபது இருபது முதல் முப்பது வரை இருபது முதல் முப்பது வரைக்கும் டிசம்பர் முப்பது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதே அதிகப்படியான மழையானது இருக்கும் ஜனவரி ஒன்று இரண்டு இந்த தேதிகளில் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைக்கும் அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ வந்தால் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த கட்ட நிகழ்வு அதாவது இறுதிக்கட்ட நிகழ்வுங்கிறது வந்து தொடங்க கொஞ்சம் தாமதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் தாமதன்னு சொல்லலாம் இன்னையிலேருந்து அன்றைக்கி புறவி புயல் கொடுத்த மழையோடு சரி இன்ன வரைக்கும் மழை அதிகப்படியான மழைங்கிறது வந்து தமிழ்நாட்டில் பதிவாகலை போல் மீண்டும் மழையானது பதிவாகுமா புறவி புயல புல் மழையானது மீண்டும் பதிவாகுமான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் தின சின்ன உருவாகும் உருவாகும் பட்சத்தில் அதோடைய நகர்வு எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து முன்னக்கூடிய கிடைக்க வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டு அதிகப்படியான நிகழ்வுகள் இன்னும் ஐந்து நிகழ்வுகள் இருக்கிறது ஐந்து ஸ்ட்ராங் சிஸ்டங்கள் இருக்கிறது ஸ்ட்ராங்னால் இப்போது வரது ஒரு காற்று சுழற்சி இதுவுமே ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்து வரதும் ஸ்ட்ராங்காக வாய்ப்பிருக்கிறது அதுக்கு அடுத்து வரதும் ஸ்ட்ராங்காக வாய்ப்பிருக்கிறது அப்படின்னா ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம் ஒரு புயலாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் ஐந்து புயல் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இப்போது வந்து தென்சீன கடல் பகுதி தான் சாதகம் இதற்கு வந்து வேறு ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு வந்து வங்கக்கடலை நேராக இப்போ முந்தி சுமத்ராவில் உருவான மாதிரி உருவாகாது ஏன்னா இப்போ வந்து எம்ஜிஓ வந்து தென்சீன கடல் பகுதியில் இருந்து கொண்டு சாதகமாக அங்கே சிஸ்டங்களை உருவாக்கும் வகையில் அமையும் ஆகையினால நம்மளுக்கு வந்து தென்சீன கடல் பகுதியிலருந்து தான் இனிமேல் சிஸ்டங்கள் வரும் ஆகையினால் எந்த ஒரு நிகழ்வுமே தென்சீன கடல் பகுதியிலேருந்து வந்தால் அது கண்டிப்பாக தமிழ்நாடு தான் வரும் திரு ரமணன் அவர்கள் இந்த நேரத்தில் குறிப்பிடலாம் ரமணன் ஐயா இதற்கு முன்னாடி அவங்க கூறியது போல் ஒரு பேட்டியில் கூட குறிப்பிட்டிருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்னா எந்த ஒரு நிகழ்வுமே ஸ்ட்ராங்காக இருந்தது அதாவது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா தமிழ்நாட்டை நோக்கி வராது தீவிரம் அதிகமாக இருந்தால் தமிழ்நாட்டை நோக்கி வராது அது ஆந்திரா ஒடிசா நோக்கி பயணிக்கும் தீவிரம் குறைந்த நிகழ்வுகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் வரும் அதுவும் இன்னொரு வாரத்தையும் திரு ரமணன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் அது என்னவென்றால் அதாவது சிஸ்டங்கள் தெஞ்சின கடல் பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வுகள் வந்தால் அது கண்டிப்பாக அது குமரிக்கடல் குமரி கடல்னு சொல்கிறத விட தமிழ்நாட்டு கடற்கரையை ஒட்டி தான் வரும்னு திரு ரமணன் ஐயா அன்றே அறிவித்தார்கள் வானிலை ஆய்வாளராக இருக்கும்போதே திரு ரமணன் ஐயா எல்லாருக்குமே பேட்டி கொடுக்கும்போது அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க அதே போல் தான் நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னா எந்த ஒரு நிகழ்வும் இப்போல்ல எப்போயுமே கடந்த நூறு ஆண்டுகளை கூட எடுத்து பார்க்கலாம் எந்த ஒரு சிஸ்டமும் தென்செனியா கடல் பகுதியிலேருந்தும் வந்தால் அது கண்டிப்பாக தமிழ்நாட்டு கடற்கரையை ஒட்டி தான் வரும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை தற்போதைக்கு தமிழகத்திற்கு பதினேழாம் மலை மழை ஸ்டார்டிங் ஆகும் இடையில் பதினைந்தாம் தேதியிலேருந்து வெப்பச்சலன வெப்பச்சலன இடிமலைங்கிறது வந்து லை லேசான மழையாக தொடக்கி பின்னர் கான மழையாக தொடங்கும் அதுவும் ஒரு சில இடக்கம் தான் பதினைந்தாம் தேதியிலேருந்து இன்றைக்கி வந்து தேதியானது பதிமூணாம் தேதி ஆகிறது இன்னும் நம்ம வந்து ஒரு நான்கு நாட்கள் எந்த ஒரு விவசாய அறுவடை பணிகளாக இருந்தாலுமே சரி டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் பயிர்கள் மலையில் நடைந்திருந்தாலோ அல்லது ஏதேனும் முக்கியமான அறுவடை பணிகள் இருந்தாலோ நீங்கள் செய்து கொள்ளலாம் இன்றைக்கு கூட எந்த அளவிற்கு இந்த வானிலை அறிக்கையை கொண்டு போயிருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் ஒரு கோடி மக்களுக்கு இந்த வானிலை அறிக்கையை கொண்டு போயிருக்கும் அதாவது ஒரு கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போதாயிரம் சப்ஸ்கிரைபர் அதாவது இருபத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபரில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் இருபத்தி ஒம்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு போகிறோம் இதற்கெல்லாம் முக்கியமாக ஆதரவு தந்தது டெல்டா மக்கள் தான் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நான் இருக்கிறது தென்தமிழமாக இருந்தாலுமே தென்தமிழத்தில் இருந்து எனக்கு ஆதரவு வந்தது டெல்டாவில் ஆதரவு வந்தது அதுக்காக தான் என்னைக்கு எதை சொல்லாண்டுமே முதல்ல நான் டெல்டா மாவட்டத்தை முதல்ல குறிப்பிடுவேன் அதனால தான் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்காக தான் இப்போ வந்து ஒரு டீசர் மாதிரி அதாவது இந்த வானிலை இயற்கை தமிழ்நாடு வானிலை இது யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் மேலும் ஒரு மூன்று யூடியூப் சேனல் உருவாக்கலாம்னு இருக்கிறோம் அதாவது இந்த வீடியோ எல்லாருக்குமே இன்னும் தெரியப்படுத்த எல்லாருக்குமே கொண்டு போக என்னுடைய அறிக்கை மாதிரி இன்னும் ஒரு மூன்று யூடியூப் சேனல் இரு இருக்குது இப்போது ஒரு யூடியூப் சேனலில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு மூன்று யூடியூப் சேனல் உருவாக்கலாம்னு ஒரு திட்டம் இருக்குது இப்படி மூன்று யூடியூப் சேனல் உருவாக்கும் போது இப்போ வந்து முதல் மாத அதாவது முதல் யூடியூப் சேனலாக முதல் மாத சம்பளத்தில் இப்போதைக்கு ஒரு ஒரு ஆடியோ பதிவு செய்கிறதுக்கான ஏற்ற ஒரு கருவிகள் வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு மொபைல் நல்ல இப்போ வந்து புது மாடலில் ஒரு மொபைல் வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் யா யாருக்காங்கன்னா உங்களுக்காக தான் எல்லாமே உங்களுக்காக தான் முன்னாடி ஒரு மொபைல் யூஸ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து சவுண்டு கிளியராக கேட்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்தது ஆகையினால அந்த சவுண்ட் கிளியராக கேட்கலன்னு காரணத்துக்காக தான் இப்போ வந்து ஒரு புது மொபைல் ஒன்று வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்காக அதனால் நாங்கள் வந்து எது செய்தாலுமே அது உங்களுக்காக முதல்ல தான் குறிப்பிடுவோம் இன்னைக்கு வரைக்கும் டெல்டா மக்கள் தான் எங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது தென்தமிழா மக்களும் எங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது வட தமிழா தமிழ்நாட்டில் முருக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட விவசாயிகளுமே அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் நாங்கள் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் மலேசியா உட்பட வெளிநாடுகளும் நாங்கள் எங்கள் அறிக்கையை கேட்குறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆகையினால் எந்த ஒரு எந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டாலுமே மறுபடி மறுபடியும் சொல்வதுக்கு என்னென்னா உங்களுக்காக ஆகினால் நீங்கள் தான் அந்த அறிக்கையை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு எடுக்கணும் அதாவது தமிழ்நாடு வானிலை செய்திகள்னு ஒரு லோகோ இருக்கும் அந்த லோகோவை வந்து நாளையிலேருந்து என்னுடைய வீடியோவில் இணைக்கிறேன் அந்த லோகோவை இணைக்கிறது மூலமாக பதி நண்பர்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கிடுவீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்கங்கிறதுக்காக தான் எல்லோரும் ஒரு மாடலை வெளியிட்டாலுமே நம்ம ஒரு மாடல் மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி வெளியிட்டு காலை வானிலை இருக்கேன்னு போட்டு நம்ம ஒரு தினமும் ஆடியோவில் ஒரு இமேஜ் எப்படின்னாலும் நம்ம கொடுப்போம் அந்த இமேஜை பற்றி நீங்கள் கொஞ்சத்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவீங்க வானிலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும்னு நம்ம இதை போடுறோம் இதில் வந்து படிக்கிற இளைஞர்கள் ரொம்பவே இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட இந்த அறிக்கையை பின்பற்றுபவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபரில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் நண்பர்கள் அதாவது எட்டாயிரம் பேர் விவசாயிகளாக இருந்தாலும் இருபதாயிரம் பேர் படிக்கின்ற இளைஞர்கள் இந்த படிக்கின்ற இளைஞர்கள் மூலயமா தான் இந்த அறிக்கையை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போகிறாங்க அவங்க பெரிய அதாவது இளைஞர்கள் தான் இந்த அறி அறிக்கையை வந்து எல்லாருக்குமே கொண்டு போகிறாங்க இப்போது வந்து இளைஞர்னு நம்ம சொல்லணும்னா இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறதுல வந்து வயசு வித்தியாசத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்களே கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இப்போ இருபதாயிரம் பேருக்குமே இப்போ புது மொபைல் வாங்கினவங்களா இருப்பாங்க அவங்களுடைய வீட்டுக்காக அவங்களுடைய விவசாயிகள் நண்பர்களுக்காக இருப்பாங்க அவங்களுடைய அப்பாக்காக இந்த அடிக்கை அறிக்கையை கொண்டு போவாங்க இந்த மாதிரி எத்தனையோ நண்பர்கள் அவங்களுடைய கடமையை தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் முதல்ல நன்றி தினமும் குறிப்பிட்ட அளவில் தினமும் இந்த அறிக்கையை தினசரி ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அது யூடியூப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் அல்லது ட்விட்டராக இருக்கலாம் எது இல்லைனாலுமே தினசரி ஒரு பத்தாயிரம் பேர் வாட்ச் பண்ணுறீங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இப்போ நம்ம வந்து இந்த மலை சீசன்லாம் இல்லைனாலும் இந்த டெல்டா மக்கள்லாம் அறுவடை பணியில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மலை இடையூறு அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த மாதிரியான எதுவுமே இல்லை நம்ம வந்து கடலோரத்தில் வேணால் லேசாக நினைக்கலாம் தூரலாம் மற்றபடி பெரிய அளவிற்குலாம் வாய்ப்புகள் என்பது இல்லை பதினேழாம் தேதியிலிருந்து தான் நல்லா புரிஞ்சுக்குவாங்க இன்றைக்கி வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ஆகிறது நம்மளுக்கு வந்து இன்றைக்கியான இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிறது நாளை திங்கட்கிழமை கிட்டத்தட்ட பதிமூணாம் தேதியிலிருந்து தான் மழையானது தொடங்கும் பதிமூணாம் தேதியிலிருந்து இன்று முதல் இன்று இன்று முதல் கடலோரத்தில் மாலை இரவு நேரங்களில் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் லேசான தோறல் அல்லது லேசான மழையாக பதிவாகலாம் திருவள்ளூர் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகலாம் மிதமான மழை கிடையாது அதிகபட்சமாக லேசான மழை அந்தளவுக்கு தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகள் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு அதாவது கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு லேசாக நினைக்கலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் மற்றபடி பெரிய அளவிற்கெல்லாம் வாய்ப்புகள் என்பது இல்லை இருபதாம் தேதியிலிருந்து நல்ல வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இருபது முதல் முப்பது வரை நல்ல மழை அதற்கப்பறம் ஜனவரி முதல் வாரம் இரண்டு வாரங்கள் நல்ல மழை ஆயனால் நம்மளுக்கு வந்து இனிமே ஒரு நான்கு ஐந்து சிஸ்டங்கள் தீவிரமாக இருக்கும் என தெரிகிறது ஆகனால் மழையானது இருக்கிறது நிலத்தடி நீர்மட்டம் கண்டிப்பாக இனிமேலாவது உயரும் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்